நம்ம கூகுளில் டிஎன்டிபின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் ரெட்டில் ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்ம போகலாம். சர்ச் பாரில் நீங்கள் டிஎன்டிபின்னு கொடுத்துட்டு சர்ச் பட்டனை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் இந்த ரெட் மார்க் கொடுத்துருக்கிறத டிஎன் ஸ்கூல்ன்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் யூசர் நேமில் நம்மளுடைய இண்டிவிஜுவல் எம்இஎஸ் ஐடி தான் கொடுக்கணும். பாஸ்வேர்டு நம்முடைய இண்டிவிஜுவல் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வாசிப்பு இயக்கம்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். வாசிப்பு இயக்கம்ன்றத கிளிக் பண்ணதும் நமக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் தோ ஆரோ மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிஜிட்டல் கேட்லாக்ன்றது உங்களுக்கு மூவ் ஆகிட்டு ஃபுல் ஸ்க்ரீனும் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கிற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வாசிப்பு இயக்கம் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுவோம். வாசிப்பு இயக்கம்ன்றதை கிளிக் பண்ணதும் நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் ஹியர் டு டேக் த குயிஸ் அண்ட் ஃபீட்பேக்குன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அது ஃபீட்பேக்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நெட் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து ஆப்ஷனில் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். வாசிப்பு இயக்க புத்தகங்களின் வாசிப்பு நிலைகள், அதுக்கு வந்து அந்த ப்ளூ டாட் கொடுத்துருக்கிறது தான் வந்து கரெக்ட் ஆன்சர், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வாசிப்பு இயக்கத்தின் முதல் கட்ட புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை 53. ஒரு வாசிப்பு இயக்க புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் உள்ளன? 16 பக்கங்கள். ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஃபோர்த் ஒன், வாசிப்பு இயக்க புத்தகங்களை ஆசிரியர் வாசித்து காட்ட வேண்டுமா? இல்லை. ஆப்ஷன் பி இல்லை என்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், வாசிப்பு இயக்கத்தின் மிக முக்கிய நோக்கம் எது? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இது 6th 1க்கு வந்து ஆப்ஷன் ஏ ஆம் என்றது தான் கரெக்ட் ஆன்சர். புத்தகங்கள் வாசித்து முடித்த மாணவர்களை ஆசிரியர் மதிப்பீடு செய்யலாமா? ஆம்.
செவன்த் ஒன் பாருங்கள், சிறப்பு குழந்தைகள், அதுக்கான ஆன்சர்லாம் கொடுத்துருக்கேன். எயித்துக்கு அந்த சி ஓடுன்றது தான் கரெக்ட் ஆன்சர். என்னெல்லாம் ப்ளூ டாட் கொடுத்துருக்கணும் அதுதான் சரியான ஆன்சர், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நைன்த்து பாருங்கள், நீலம்ன்றது தான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. டென்த்தில் ஆப்ஷன் சி, கதை சொல்லுதல், பாடல், ஓவியம் மற்றும் பொம்மலாட்டம், அதுதான் கரெக்ட் ஆன்சர். லெவன்த்துக்கு வந்து வாசிப்பு நிலைகளில் இரண்டாம் நிலை வந்து நட. பன்னெண்டுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒரு புத்தகத்தில் எத்தனை கதைனா ஒரு கதை தான் இருக்கும். பதினாலு, இவை அனைத்தும் சரி, டி ஆப்ஷன் டி. இப்போ இது போல் ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் நம்ம ஆப்ஷனில் ஆன்சரை கிளிக் பண்ணணும். பதினாறுக்கு வந்து சின்றது தான் ஆன்சர், பதினேழுக்கு இ. இந்த அமர்விற்கு பொருத்தமற்றது. அடுத்த க்வெஸ்சன், பதினெட்டு, எஃப்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். பத்தொம்போதுக்கு வந்து ஜி, மதிப்பீடு அண்டு பின்னூட்டம். நம்ம இதையெல்லாம் வந்து முடித்ததுக்கப்புறம் சேவ் அண்டு நெக்ஸ்ட்ன்றதை நம்ம கிளிக் பண்ணணும். இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் த குயிஸ் அப்படின்றதுக்காக கம்ப்ளீட்டுன்னு வந்துடும். கம்ப்ளீட்டுன்னு வந்துடுச்சுன்னா நம்ம வந்து நம்மளுடைய குயிஸ் வந்து அழகாக முடிச்சிட்டோன்னு அர்த்தம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.